இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக ஒரு கோல்டன் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மழை நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். என் பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோ. பாருங்க, நான் பிரெட்டை வச்சு தான் பண்ண போகிறேன். 2 ஸ்லைஸ் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஓரம் கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது. கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் பார்த்தீங்கன்னா சம அளவில் எடுக்கணும். அது 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா இதுவும் 2 ஸ்பூன் எடுக்கணும். இப்போ நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் மிளகாத்தூளும் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் முட்டையில் போட போகிறேன், அதனால் இதில் நான் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் அந்த போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்து முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நான் சும்மா இடித்து தான் சேர்க்குறேன். பவுடர் ரொம்ப பவுடராக சேர்க்கல, கொஞ்சம் இடித்து இந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் அந்த முட்டையோடு சேர்த்து அதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா அப்படியே ஒரு ஃபோக் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு பண்ணிங்கனாலும் ஓகே தான். அப்படியே நல்லா கலந்து விட்டுணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வெறும் 5-10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் அது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இதில் நம்ம வந்து ப்ரெட்டை டிப் பண்ணுவோம், அதனால ஒரு தட்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிப் பண்ணுறதுக்கு. ப்ரெட்டு வந்து உடையாது. இப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோமா, அடுத்து நம்ம இதை வந்து டிப் பண்ணி வைக்கணும். இதுலேயும் லைட்டாக நான் மிளகுத்தூள் சேர்த்திட்டு மிளகாத்தூளும் லைட்டாக சேர்க்குறேன். அப்போ தான் கொஞ்சமாச்சும் அந்த ஸ்பைசி லைட்டாகவாது தெரியும். இது நம்ம இவ்வளோ போட்டால் கம்மியாக தான் தெரியும், நிறையா போட்டால் தான் நிறைய தெரியும். இது நமக்கு கொஞ்சமாவது தெரியும், அதுக்காக இது போடுறோம். திகட்டாது அதுக்காக. ஏன்னா இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்கா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டு அதில் வந்து டிப் பண்ணுறோம், அதாவது முட்டையில். அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு லைட்டாக உடஞ்சிது. நான் ஃபஸ்ட்டே தட்டில் வச்சு பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி உடையாது. டிப் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் கோட் பண்ணுறோமா, அகெயின் ஒரு வாட்டி டிப் பண்ணி திரும்ப அதை வந்து கோட் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலும் இழுக்காது, நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுவோம். அதுலேயே வந்து இது வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தேன், அதே மாதிரி அகெயின் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் தட்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பவுலில் உடச்சி வச்சு அப்படியே பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ப்ரெட்டு உடையிற கம்ப்ளைண்ட் இருந்தது. நீங்கள் தட்டில் வச்சு அப்படி திருப்பி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 வாட்டி டிப் பண்ணணும் எக்கில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் நம்ம பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான். அப்படியே லைனாக அப்படியே வச்சு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தால் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸ், அந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும். அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். உடனே திருப்பிடக்கூடாது, ஒரு 15-20 செகண்ட்ஸ் விட்டுட்டு திருப்புங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது அப்படியே கலர் கோல்டன் கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகும் கோல்டன் கலர், பார்த்திங்கன்னா தெரியும். திருப்பி போட்டோன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்கும் இந்த ரெசிபி. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இது ரொம்ப ஃபேவரட். அவனுக்கு சொல்ல தெரியாது இந்த பேர், ஆனால் இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்கிட்ட சொல்லுவான், அம்மா அன்னைக்கு பண்ணிங்கள அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஞாபகம் வச்சு கேட்பாங்க. ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எடுத்து லைட்டாக கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும்.
செமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதான், ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன் நான். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு 10-12 ஃபிங்கர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் ஒவ்வொரு செட்டு தான் போட்டு எடுத்தேன், இன்னொரு செட்டு இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட கோல்டன் ஃபிங்கர்ஸ். கொஞ்சம் கெச்சப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க கூட டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.